I live inside my own world of make-believe. ஹலோ கைஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஐபிஎஸ் அட்ரஸ் டிகாய், அப்புறம் வந்து வேறு சில ஒரு பார்த்துருந்தோம் இல்லையா, ஸ்பூஃபிங். ஸோ இந்த ரெண்டு இப்போ வந்து டெமோ பண்ணி பார்த்துலாம். ஸோ ஐபி அட்ரஸ் டிகாய் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இந்த கமாண்ட் என் மேப், அப்புறம் நம்ம டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் டூ டைப்ஸாக வந்து பண்ணலாம்ல, அப்படின்னு வந்து ஐஃபன் டின்றது டிகாய் மென்ஷன் பண்ணிவிட்டு ரேண்டமாக 10 எடுக்கணுமா இல்லை நம்மளே மேனுவலாக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ காலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டாஸ்பாட்டபிள் அதே ஐபி அட்ரஸ் தான், 137 தான் இருக்குது. ஓகேவா, முதல்ல வந்து என்னோடய டெர்மினல் இருக்குதுன்னா கிளியர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கமெண்ட் முதல்ல வந்துடுறேன். வந்து ரீசன் ஏர் பிப்பிங் எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரேண்டம் டி ஐஃபன் கேபிட்டல் டி வந்து கொடுக்குறேன். இந்த ரேண்டம் பிங் கூட வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா எனக்கு பிங் ஸ்கேன் கூட ஆகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு இந்த ரேண்டம் தான் வேணும். ஸோ ஆர்என் டி காலன்னு கொடுத்துட்டு 10 போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 10 போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் அதுவாகவே அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஒரு 10 போர்ட்லேருந்து வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, அண்ட் 1.37 இதுக்கு வந்து ஸ்கேன் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து ட்ரேஸ் ரோட் பண்ணி வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், அதாவது சேஞ்ச் தெரியுதான்னு சொல்லிட்டு. பேக்கெட் ட்ரேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வரும். ஓகேவா, இப்போ இது வேறு வேறு ஐபிலேருந்து வந்திருக்கா இல்லை ஒரே ஐபிலேருந்து வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப கீழே இருக்கமா, மேலே போயிடலாம். முதல்ல நீங்கள் பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் தான் வரும். ஓகே, இது ரெண்டு ஸ்கேனா காய்ஸ்? நம்ம அப்போ சொன்ன அதே மிஸ்டேக் திரும்ப பண்ணிட்டோம் காய்ஸ். ஒரு செகண்ட், எஸ் இப்போ உங்களுக்கு இந்த கரெக்டாக இருக்கும். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன இருக்குன்னா ஏஆர்பி ரெஸ்பான்ஸ் போயிருக்கு, அப்புறம் ஏஆர்பி ரிப்ளை வந்திருக்கு. ஸோ ஆஸ்ட் அலைவாக இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்கேன் அதை போய் இப்போ பாருங்களேன். ஸ்கேனில் ஒன்று நல்ல டிஃப்ரென்ஸ் ஆகிடு பாருங்கள். முதல்ல வந்து பாருங்கள் 160.19.93.13 அந்த ஒரு ஐபியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டாஸ்பாட்டபிள் ரெக்வஸ்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 92.162.69 ரேண்டமாக கண்ணா அப்படினா ஐபி எடுத்திருக்கு, புரியுதா? அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட காலில் நக்ஷப் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 10 ஐபி அட்ரஸை வந்து ரேண்டமாக அது இஷ்டத்துக்கு அதுவே எடுத்துட்டு ஒவ்வொரு ஐபியிலேருந்து ஒவ்வொரு போர்ட்டுக்கு ஒவ்வொரு சிக்னலாக அனுப்பிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அப்படி பண்ணி ஸ்கேன் பண்ணுது. ஸோ இதனால் வந்து நமக்கு ஃபில்டரிங் நடக்காது. ஏன்னா இப்போ ஒரே போர்ட்லேருந்து திரும்ப திரும்ப ஸ்கேன் நடக்குது, அட்டாக் நடக்குதுன்னா அப்போ வந்து ஃபில்டர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. திரும்ப திரும்ப இந்த வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு இந்த மிஷின்லேருந்து, ஸோ பேன் பண்ணு அப்படின்னு ஃபயர்வால் பிளான் பண்ணிடும். பட் இந்த மாதிரி ரேண்டமாக ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஐபிலேருந்து வரும்போது வி கேன் ஏபிள் டு ப்ரிவெண்ட் த ஃபயர்வால். ஃபயர்வால் நம்மளை பிளாக் பண்ண விடாமல் நம்ம ஃபயர்வாலை பிரேக் பண்ணி நம்மளால் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிகாய் அப்படின்றது. அதாவது நம்ம இந்த ஒரு ஐபியை வந்து பலியாடாக மாற்றிட்டு இந்த ஐபிலேருந்து நம்ம ஸ்கேன் போட்டுறோம். பட் ரிசல்ட் மட்டும் நமக்கு வந்துடும். நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி என்ன ரிசல்ட் வரும் அதே ரிசல்ட் தான் வரும். பட் நம்மளோட ஐபிலேருந்து ஸ்கேன் போகாது, வேறு சில ஐபிலேருந்து அதுவாகவே ரேண்டமாக ஜெனரேட் பண்ணி ஸ்கேன் போகும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் ரேண்டம். ஓகேவா, ஐபி டிகாய் கான்செப்ட். உங்கள் ஐபி டிகாய் கான்செப்ட் வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா நீங்கள் வந்து பைஃப் அண்ட் டி பக்கத்தில் போட்டு நீங்களே வந்து ஐபி மென்ஷன் பண்ணுறது தான் அந்த இன்னொரு மெத்தட். இப்போ கொடுக்கலாம். இப்போ 192.168.1.35லேருந்து எனக்கு போக்கமா வேறு எதாவது கொடுக்கலாம். 172 வருவது நார்மல், வேறு கொடுக்கலாம். இப்போ 160.98.2.3 சும்மா ரெண்டமாக கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே இந்த ரெண்டு ஐபியில் தான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கேனுமே போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல ஸ்கோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திரும்ப அதே ஒரு 1 செகண்ட் கைஸ். எஸ் ஓகே, இப்போ நவ் இட் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்தா நமக்கு அதே தான், நமக்கு முதல்ல ஏஆர்பி ஏஆர்பி ரெஸ்பான்ஸ் அதை விட்டுடலாம். நேராக நம்ம ஸ்கேன் வரலாம். நம்ம காலையிலேருந்து ஒன்று போயிருக்கு 1.39. ஏன்னா அது மினிமம் கொஞ்சம் இருக்கும் போல காய்ஸ், மினிமம் ஒரு 4-5 இருக்கும் போல. அது 10th அதனால காலையிலேருந்து டேரெக்டாக ஒன்று போயிருக்கு. அதுக்கப்புறம் 3.5 நம்ம ஒன்று கொடுத்தோம் அதுலேருந்து ஒன்று போயிருக்கு. அப்புறம் நம்ம கொடுத்த ஐபி பாருங்கள், 160.98.2.3 கொடுத்தோம் இல்லையா, அதுவும் போயிருக்கு பாருங்கள். திரும்ப காலி, அப்புறம் திரும்ப நான் கொடுத்த ஐபி, திரும்ப நான் கொடுத்த ஐபி. ஸோ மினிமம் 10 இருந்ததுன்னா எல்லாமே அதுவே ஜென்ரேட் ஆகுது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா அது காலையும் சேர்த்துட்டு நம்ம கொடுத்ததை வச்சு வெப் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஐபி டிகாய் வந்து ஒர்க் ஆகுது. இது உண்மையிலே ஒரு நல்ல டைப் ஆஃப் ஸ்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. நம்ம ஐபி மாட்ட வைக்காமல் வேறு ஐபிலேருந்து நம்ம அனுப்புகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூஃப் பண்ணுறோம் இல்லையா. ஸ்பூஃப்னு இங்கே ஸ்பூஃப்னு சொல்ல முடியாது, இங்கே டிகாய். ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம ஏமாற்றி வேறு ஐபிலேருந்து வர மாதிரி நம்ம டிகாய் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஸ்பூஃப், ஐபி அட்ரஸ் ஸ்பூஃப்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய டாபிக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஹெச்பிங்னு போட்டு ஹெச்பிங் 3 அந்த டூல் வந்து யூஸ் பண்ணணும்.
அண்ட் நம்ம எந்த எதை ஸ்கேன் பண்ணாமல் அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் ஐஃபோன் ஏ கொடுத்துட்டு எங்கேருந்து நம்ம ஸ்கேன் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஐபியை பக்கத்தில் கொடுக்கணும். ஓகேவா? நவ லெட்ஸ் ட்ரை திஸ். ஹெச்பிங் 3 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்பிங் 3 முதல்ல வந்து என்ன வெப்சைட் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சாரி, முதல்ல வந்து நம்ம google.com ட்ரை பண்ணுவோமா, இல்லைனா www.google.com அப்படின்னு கொடுக்கலாம். ஐஃபன் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு ஐபி வந்து அங்கே எக்ஸாம்பிள் இந்த மாதிரியே போடலாம். 7.7.7.7 என்டர் கொடுக்கலாம். இப்போ இந்த 7.7.7 இந்த ஒரு ஐபிலேருந்து தான் அந்த கூகுளுக்கு வந்து பிங் பேக்கேஜ் வந்து ட்ராவல் ஆகும். ஓகேவா? அண்ட் நமக்கு வர ரெஸ்பான்ஸும் வந்து இந்த இது இவங்களுக்கு தான் வரும், நமக்கு வராது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ஐபியிலேருந்து நம்மளோட இந்த வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு ஐபி அட்ரஸ்க்கோ வந்து நம்ம பிங் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது, அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்பூஃப் பண்ணதை டிடெக்ட் கூட பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இப்போ எப்படி சொல்கிறது, டிடிஎல்னு சொல்லி இருக்கும், டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎல் அப்படின்றது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேக்கெட் இப்போ ஒரு இப்போ நம்ம டிஃபெண்டர் சைடில் இருக்கும், இவ்வளோ நம்ம அட்டாக்கர் சைடு, இப்போ திரும்ப டிஃபெண்டர் சைடில் இருக்கும். இப்போ டிஃபெண்டர் சைட்லேருந்து இப்போ நமக்கு ஒரு பேக்கெட் வருது, அது நமக்கு ஸ்பூஃப் பேக்கெட்டாக இல்லையான்னு சொல்லி தெரியல, பட் ஒரு பர்டிகுலர் ஐபிலேருந்து நமக்கு வருது அப்படின்னா நம்ம அதை பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அதே நமக்கு நமக்கு ஒரு பேக்கெட் வச்சு வருது இல்லையா ஒரு ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பண்ண மாதிரி 7.7.7.7லேருந்து எனக்கு ஒரு பேக்கெட் வந்துருக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே 7.7.7க்கு நம்ம வந்து ஒரு பேக்கெட் அனுப்பணும், அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வரும். கரெக்டாக டிஃபெண்டர் சைடில் சொல்கிறேன். அப்படி வர ரெஸ்பான்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு டிடிஎல் வேல்யூ இருக்கும். அந்த டிடிஎல் வேல்யூவையும் இது நமக்கு வந்து ஒரு பாக்கெட் வந்தது இல்லையா, அந்த பாக்கெட்டோட டிடிஎல் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த டிடிஎல் வேல்யூ நம்ம டிவைஸ்லேருந்து வந்தது, காலையிலேருந்து வந்தது, பட் 7.7லேருந்து வந்த மாதிரி நம்ம ஸ்பூஃப் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அப்போது அந்த டிடிஎல் வேல்யூவும் 7.7லேருந்து வர வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பூஃப் பாக்கெட்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்கள், இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போது அந்த அட்டாக்கர் வந்து ஒரு ஸ்பூஃப் பாக்கெட் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10.0.0.5 அப்படின்ற ஒரு ஐபிலேருந்து டிடிஎல் 13 வச்சு ஒரு நம்ம டார்கெட்டுக்கு அனுப்புறாரு. இப்போ என்ன ஆகும்னா, இந்த டார்கெட் வந்து திரும்ப இதுக்கு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த 10.0.0.5 தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த டார்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள், நம்ம இந்த 10.0.0.5 ஒரு பாக்கெட் அனுப்புகிறான். இப்போது உண்மையான 10.0.0.5 ஒரு ரிப்ளை வரும், அந்த ரிப்ளையில் டிடிஎல் 25 இருக்கும், பட் நம்ம அம்சத்தில் டிடிஎல் 13, அப்போ வேறு வேறையா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஸ்பூஃப் பாக்கெட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்குது. இப்போ இப்படி வந்து நம்ம டிடிஎல் வச்சு கண்டுபிடிச்சோமோ, அதே மாதிரி ஐபி ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஐபி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பர் இங்கே பாருங்கள், 2586 இருக்குது, இங்கே 515 இருக்குது. அந்த மாதிரி அந்த நம்பர் டிஃப்ரென்ஸ் ஆனாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டிசிபி ஃப்ளோ கண்ட்ரோல் மெத்தட், நம்ம அட்டாக்கர் சென்ட் ஸ்பூஃப் டிசிபி பேக்கெட் வில் நாட் ரிசீவ் த டார்கெட் சின்டாக் பேக்கெட். இப்போ நம்ம வந்து ஒரு சின் பேக்கெட் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரிப்ளையாக வர சின்னாக்கு வந்து நமக்கு வராது. ஏன்னா வந்து நம்மளோட ஐபி இல்லை இல்லையா, ஸ்பூஃப் பண்ணி வேறு ஐபி தானே வச்சு அனுப்புகிறோம். ஸோ அதனால் அந்த அட்டாக்கர் கேனாட் ரெஸ்பாண்ட் சேஞ்ச் தான் கண்டிஷன் விண்டோஸ் ஐ ரிசீவ் டிராஃபிக் கண்டிஷன் விண்டோஸ் எக்ஸாஸ்டட் இந்த பேக்கெட்ஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி ஸ்பூஃப்டு. சப்போஸ் இப்போ நமக்கு அந்த மாதிரி சின் பேக்கெட் வந்து அனுப்புகிறோம் வேறு ஸ்பூஃப்டு ஐபிலேருந்துன்னா, சின்னாக் பேக்கெட் வந்து உண்மையான எப்படி சொல்கிறது, உண்மையான என்ன ஐபி நம்ம ஸ்பூஃப் பண்ணி அனுப்பிச்சோமோ அந்த ஐபிக்கு தான் சின்னாக் பேக்கெட் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஏபிள் டு டூ தட். ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? இதுக்கெல்லாம் டெமோ இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பூஃபிங் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, என்கிரிப்ட் ஆல் தி நெட்ஒர்க் டிராஃபிக் யூசிங் கிரிப்டோகிராஃபிக் நெட்ஒர்க், ஐபிசெக் யூஸ் பண்ணலாம், டிஎல்எஸ் எஸ்எஸ்எச் ஹெச்டிடிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி ஸ்பூஃபிங் தடுக்க முடியும். மல்டிபிள் ஃபயர்வால்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஐபி பேஸ்ட் ஆதென்டிகேஷன், ஏன்னா யூஸ்வலாகவே நெட்ஒர்க்கிங் லேயர் வந்து நல்ல செக்யூர் கிடையாது. ஸோ ஐபி பேஸ்ட் ஆதென்டிகேஷன் தவிர்க்கலாம். யூஸ் ஆர் ரேண்டம் இனிஷியல் சீக்வல் நம்பர் டு ப்ரிவென்ட் ஸ்பூஃபிங், ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஆர்டராக இல்லாமல் ரேண்டமைஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம பண்ண முடியும். இன்கர்ஸ் ஃபில்டரிங், ரவுட்டர்ஸ் அண்ட் ஃபயர்வால்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்கமிங் பேக்கெட்ஸை வந்து இன்டர்னல் ஐபி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணப்படாமல் ஃபில்டர் பண்ணலாம். எக்ரஸ் ஃபில்டரிங்னா வெளில போகிற பேக்கெட்டும் அதே மாதிரி இன்வாலிடான அட்ரஸ்க்கு போகாத மாதிரி ஃபில்டர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ அடுத்த டாபிக் வந்து ப்ராக்ஸி சர்வர்ஸ். ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றது வந்து ஒரு தனி டாபிக், நம்ம அனனமிட்டி அதுக்கப்புறம் அதில் வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றது பேசிக்கலி வந்து இட்ஸ் அன் இன்டர்மீடியேட்ரி, அதாவது நம்ம ஏ ஒருத்தங்க சி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, ஏ பி சிக்கு டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் பியில் பிக்கு கம்யூனிகேட் பண்ணி பி வந்து சிக்கு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா இப்போ பி வந்து ப்ராக்ஸின்னு சொல்லலாம். இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளில் அந்த இப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, பட் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆர் சம்திங் ஹேப்பன்ட், அப்போது உங்களோட நேமில் உங்களோட ஐடென்டிட்டி வச்சு உங்களுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. அது சீட்டிங்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஃபயர்வால் போட்டிருக்காங்கன்னா உங்களை மேபி அலோவ் இல்லாமல் இருக்கலாம், பட்
உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த இடத்துல வரும்போது அவங்கள மேபி அலோவ் பண்ணலாம். ஸோ நீங்க இதுவும் கிட்டத்தட்ட ஸ்பூஃபிங் மாதிரி தான், ஆனால் இது கிட்டத்தட்ட நெட்ஒர்க்கிங்கே நெட்ஒர்க்கே ஸ்பூஃப் பண்ற மாதிரி. ஓகேவா, நீங்க வேற நெட்ஒர்க்ல இருந்து வர மாதிரி, வேற லொகேஷன்ல இருந்து வர மாதிரி, கிட்டத்தட்ட விபிஎன் மாதிரி தான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ப்ராக்ஸின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி இதுக்கான மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட எங்கேருந்து பண்ணுறோம் அந்த ஸ்கேன் அப்படின்றத ஹைட் பண்ணுறதுக்கு தான், அண்ட் ஃபயர் வால்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஃபேக்கான ஒரு ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஃபேக்கான ஐபி அட்ரஸ்ல இருந்து நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரியோ ஸ்கேன் பண்ணுற மாதிரியோ ஒரு ஸ்பூஃப் பண்ண இம்பர்சனேட் பண்ண தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். டு ரிமோட்லி அக்சஸ் இன்டர்நெட்ஸ் அண்ட் அதர் வெப்சைட் ரிசோர்ஸஸ் தட் ஆர் நார்மலி ரெஸ்ட்ரிக்டட். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்டர்நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், அந்த ஆஃபீஸில் ஒரு இன்டர்நெட் ஒன்று இருக்கும், அந்த நெட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லாமே அக்சஸபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நெட்டில் மட்டும்தான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக வெள்ளம் வந்துச்சு, இல்லை கொரோனா மாதிரி சம்திங் ஹேப்பன் அப்படின்னா, அப்போ நம்மளால ஆஃபீஸ் போக முடியாது, வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து நம்ம வேறு இன்டர்நெட்டு, அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்களால் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் இன்டர்நெட்லேருந்து கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ப்ராக்ஸியை யூஸ் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் உங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வருமோ அது உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களோட நார்மல் இன்டர்நெட்லேயே அதை வர வைக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ராக்ஸியில் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதை வந்து நம்ம மல்டிபிள் ப்ராக்ஸி சர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிடெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் நெட்லேயே போயிட்டு ஃப்ரீ ப்ராக்ஸி சர்வர்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரும், க்ரோம்லேயே நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், என்னோட எக்ஸ்டென்ஷனே ஒன்று இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ இல்லை, முன்னாடி நான் வச்சிருந்தேன், ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், லைக் அதை கிளிக் பண்ணி விபிஎன் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், நம்ம வெப் சர்விங் வந்து அனமைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் ஹேக்கிங் அட்டாக்ஸ்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சில பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, ஒரு அட்டாக்கர் டேரக்டாக ஒரு டார்கெட் வந்து அட்டாக் பண்ணாமல் ப்ராக்ஸி மூலமா வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அட்டாக்கர் ப்ராக்ஸிக்கு அனுப்புவார், ப்ராக்ஸி டார்கெட் அனுப்பும், அதே மாதிரி டார்கெட் ப்ராக்ஸி வரும், ப்ராக்ஸிலேருந்து அட்டாக்காக வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் வி கேன் ஏபிள் டு அவாய்ட் ஃபயர் வால். இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் ப்ராக்ஸி சர்வர்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ப்ராக்ஸி சர்வர்ஸ் வந்து வரும். ஸோ இது வேணுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்ஸி செயினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ப்ராக்ஸி செயினிங் என்னன்னா, டேரக்டாக இப்போ ஒரு ப்ராக்ஸி இல்லாமல் நிறைய ப்ராக்ஸி இருக்கும். நம்ம ஒரு ப்ராக்ஸி கூட கம்யூனிகேட் பண்ணால் அது வேற ஒரு ப்ராக்ஸி கம்யூனிகேட் பண்ணும், அது வேற ஒரு ப்ராக்ஸி கம்யூனிகேட், அந்த மாதிரி ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ப்ராக்ஸி மூலியமாக ட்ராவல் ஆகி கடைசியாக தான் நமக்கு டார்கெட் போய் சேரும். ஓகேவா, கிட்டத்தட்ட டார் நெட்ஒர்க் மாதிரி. நம்ம டார் நெட்ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ யூசர் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ஒரு சர்வர்லேருந்து ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் நம்ம போட்டு கூகுள் டாட் காம்னு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக யூசர் கிட்ட இருந்து கூகுள் டாட் காம் இங்கே வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். பட் அந்த மாதிரி டேரெக்டாக வராமல் இந்த மாதிரி நிறைய இன்டர்மீடியட் நோட்ஸ் மூலியமாக வரும். இப்போ 20.10.10.2 இந்த ஐபியில் வந்து 8012 போர்ட் மூலியமாக போகுது. அப்புறம் 10.10.20.5லேருந்து வேற ஒரு போர்ட்டில் போகுது. இந்த மாதிரி வேற வேற ஐபி அட்ரஸில் வேற வேற போர்ட்டில் ட்ராவல் பண்ணி கடைசியாக சர்வரில் இருக்க இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா, அந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி என்கிரிப்டடாக இருக்கும். இங்கே வந்து என்கிரிப்டடாகவும் இருக்கலாம், அன்என்கிரிப்டடாகவும் இருக்கலாம்னு போட்டிருக்கு. பட் இங்கே டார் நெட்ஒர்க் மாதிரி நெட்ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே என்கிரிப்டடாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபைனலாக போகும்போது மட்டும்தான் அன்என்கிரிப்டடாக வந்து போய் சேரும். ஸோ இப்படி தான் வந்து ப்ராக்ஸி செயின் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. ப்ராக்ஸி செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலே வந்து இருக்குது காலையிலேயே.